அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சமையல் வித் ஷமீரா இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவா கேக் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன்னரை கப் ரவா எடுத்திருக்கேன் அதாவது முந்நூறு கிராம் ரவா எடுத்திருக்காங்க பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முந்நூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் நல்லா காசி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க காய்ச்சாத பால் எடுக்காதீங்க நல்லா இருக்காது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் ஊற வைங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது ரவை பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு அந்த பால்லேயே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு அதாவது நூற்றி ஐம்பது கிராம் பவுடர் சுகர் போட்டிருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா எண்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயில் விட்டிருக்கேன் அதாவது ஆறு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்காங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையிலேருந்து தண்ணி நிறைய வரும் அது எவ்வளோ ஆகிடும் பாருங்கள் இப்போது இது பாருங்கள் இப்போ வந்து கேக் பேட்டர் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் இது பேக்கிங் சோடா வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா குக்கிங் வினிகர் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நார்மலாக நம் நம்ம போடுவோம் இல்லை வினிகர் அந்த வினிகர் தான் எல்லாம் கடையிலையும் கிடைக்கும் இது இதை லைட்டாக ஒரே போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறேன் உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடி கனமான எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் பேப்பர் வந்து வைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்டரை நம்ம போட்டுடலாம் இதை ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே வந்து ஹேர் எதுவும் ஃபில் ஆகாது பபிள்ஸ் இருக்கும் இல்லையா நடுவில் அந்த மாதிரி பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க நல்ல லோ ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நான் பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேட்டர் வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ஃபுல் லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா வேகணும் நான் வந்து ஓவனில் எப்படி வேகன்றதும் போட்டிருக்கேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேட்டர் வந்து ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சுங்க எனக்கு கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இது வேகிறதுக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்ப்ரேச்சருக்கு ஒரு அரை மணி நேரம் நல்லா வச்சிடலாம் அந்த சூடெல்லாம் நல்லா ஆரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நான் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தட்டு வச்சு அப்படியே லிஃப்ட் பண்ணிவிடுங்க கவுத்து விட்டுருங்க மேலே லைட்டாக நல்லா டேப் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க கேக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு செம்மை சாஃப்ட்டாக இருக்குது அவ்வளோதாங்க நம்மளுடைய ரவா கேக் ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு கட் பண்ணும் போது தெரியுதா எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சுகர் கம்மியாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்னே கால் மணி நேரம் ஆச்சுங்க கரெக்டாக அந்த ரவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு இது பாயில் ஆகிறதுக்கு எல்லாமே சேர்த்து கால் மணி தான் ஆச்சு நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ